இது பிரமோத்தோட பர்த்டே. அவன் பாருங்க இங்க. இது இது இதெல்லாம் சாப்பிடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு நாளாக பார்க்கலன்னு கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லோரும் வருத்தத்தில் இருப்பீங்க. ஆனால் அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது வந்து நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். அது வேறு எதுவும் கிடையாது. டிசம்பர் 16 அன்னைக்கு என்னோடய பர்த்டே. அதனால் அன்றைக்கும் நான் வெளியே போயிருந்தேன், நேற்று வெளியே போயிருந்தேன். அதனால் தான் வீடியோ வந்து போட முடியல. ஆனால் அந்த ரெண்டு நாள் நல்லலாம் பண்ணேன் அப்படின்றது வந்து வீடியோவாக இருக்குது. அதை வந்து நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் பட்டனையும் மறந்துடுங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். டிசம்பர் 16 காலைல எழுந்தேன். அதுக்கப்புறம் குளித்தேன், கோயிலுக்கெல்லாம் போனேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. வந்தோடனே நாங்கள் டாமினோஸ் போனோம். அங்கே ஒரு சில சம்பவங்கள்லாம் வந்து நடந்தது. அந்த சம்பவத்துக்கான வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் பாருங்கள். இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் என்னோட தங்கச்சிக்கும் வந்து ஒரே நாள் பர்த்டே. டிசம்பர் 16 தான் ரெண்டு பேருக்கும் வந்து பர்த்டே. ட்வின்ஸா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ட்வின்ஸ்லாம் வந்து கிடையாது. நான் வந்து 2001, அவள் பார்த்தீங்கன்னா 2003. ஆனால் வந்து ஒரே நாள் தான் வந்து பர்த்டே. அதனால் வந்து பெசன்ட் நகர் பீச்சுக்கு வந்து போனோம், அங்கே கேக் கட் பண்ணோம். அன்றைக்கி டிசம்பர் 16 பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து முடிஞ்சது. நேற்று என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்து வந்து அவன் பேர் வந்து தருண். அவன் வந்து ஒரு லிங்க் மாதிரி எதுவும் ஒன்று வந்து அனுப்பிச்சிருந்தான். சரி, என்னடா இது அப்படின்னு கிளிக் பண்ணி பார்த்தா, அவன் வந்து விஷ் பண்ணுறதுக்கே வந்து ஒரு வெப்சைட் மாதிரிலாம் வந்து கிரியேட் பண்ணியிருந்தான். டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்தது. இது வரைக்கும் யாரும் அது மாதிரிலாம் வந்து விஷ் பண்ணதில்லை. அவன் தான் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து சொல்லிடுறான். கண்டிப்பாக அது வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தில் கண்டிப்பாக நான் அது வந்து வீடியோ வந்து போடுறேன். அதுக்கப்புறம் நேற்று என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில சம்பவங்கள்லாம் வந்து நடந்தது. அந்த வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு அடேங்கப்பா, ஹாப்பி பர்த்டே. இந்த ரெண்டு நாளாக நான் இதுதான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அந்த ரெண்டு நாள் நான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றத வந்து வீடியோ நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இதுக்கப்புறம் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து யாராச்சும் விஷ் பண்ணிங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் இப்பயே நான் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ்ன்றதை வந்து நான் சொல்லிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கலாம் பரவாயில்ல, ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் பட்டனையும் வச்சுக்கோங்க. இதே வந்து நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு கிஃப்ட்டாக இருக்கும் அப்படின்ற சொல்லிக்கிறேன். சரி, அவ்வளோதான். சீ நெக்ஸ்ட் வீடியோ. பை.